ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மின் நுகர்வோர் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் TNEB என்று டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணினாக்கா முதல்ல ஒரு வெப்சைட் வரும், அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைன்றவங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த வெப்சைட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார், உங்கள் மின் இணைப்பு என்ன ஆதாரோடு இணைக்கவும் சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் ஹேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா டேஞ்சென்கோ ஆதார் அப்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா உங்களுடைய சர்வீஸ் கன்சியூமர் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்கள் வீட்டு இபி கனெக்ஷனோட சர்வீஸ் நம்பர், அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த நம்பர் உங்களுக்கு தெரியலனாக்கா உதாரணத்துக்கு அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதாரோட எப்படி இந்த இபி கனெக்ஷன் நம்பரை லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வழிமுறை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாரோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து ஜேபிஜெக் ஃபைலில் தான் இருக்கும், 300 KB இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது இந்த உங்களுடைய இபி நம்பரை எப்படி நீங்கள் கண்டுபிடிங்கன்னு வச்சிங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வியூ திஸ் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணோடனே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் ரிசீவ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்எம்எஸ் ரிசீவ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இபி கனெக்ஷனில் பதிவு பண்ணியிருப்பீங்க உங்களுடைய மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் எப்போலாம் கரண்ட் பில் கட்டுறீங்களோ அப்போலாம் வந்து ஒரு மெசேஜ் வரும், கரண்ட் பில் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்ற டீட்டெயில்ஸையும் எவ்வளோ நீங்கள் கட்டியிருக்கிற டீட்டெயில்ஸும் வந்து மெசேஜ் வரும். அந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணவங்க மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஆதாரோட இபி கனெக்ஷன் நம்பரை லிங்க் பண்ண முடியும், இல்லைனா லிங்க் பண்ண முடியாது. ஸோ அந்த நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர் நீங்கள் எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி கனெக்ஷனுக்கு பில்லு கட்டுவீங்களே அந்த பில்லோட ரிசிப்டில் பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ரவுண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள், அதுதான் கன்சியூமர் நம்பர். அந்த கன்சியூமர் நம்பர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஆன்லைன் ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பர் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் தான் உங்களுடைய கன்சியூமர் நம்பர். கண்டிப்பாக அதை தான் நீங்கள் வந்து அந்த கன்சியூமர் நம்பர் என்ற இடத்துல நீங்கள் வந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பேக் போயிடலாம், இது வந்து மாடலுக்காக கொடுத்தது தான். ஸோ நம்ம பேக் வந்துடுறேன் இப்போது. ஸோ பேக் வந்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனில் உங்களுடைய இபி கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய இபி கனெக்ஷன் நம்பரை என்டர் பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா என்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் கரண்ட் பில் கனெக்ஷனுக்கு பதிவு செஞ்ச மொபைல் நம்பரில் மட்டும்தான் இந்த ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இபி கனெக்ஷனோட லிங்க் ஆகிருக்கணும். லிங்க் ஆகலைனாக்கா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக ஆதாரை லிங்க் பண்ண முடியாது. ஸோ இபி கனெக்ஷனில் மொபைல் நம்பர் பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா நீங்கள் வந்து ஆதாரை லிங்க் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணுச்சுனாக்கா அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் வந்து வீடியோ முடிவிலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைன்றவங்க பார்த்து உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிக்கங்க. சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி நம்பரை நம்ம வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் ஆல்ரெடி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ண அப்புறமா என்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை கீழே ஸ்க்ரால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் என்னன்றது கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய நேம் வந்திருக்கும், அதாவது கன்சியூமர் யாரோ அவங்களுடைய நேம் வந்திருக்கும், அந்த வீட்டு ஓனரோட நேம் இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சப்ளை அட்ரஸ் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்குப்பன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அக்குப்பன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு ஓனரா இல்லை வாடகைதாரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஓனரா அந்த பட்சத்தில் நீங்கள் ஓனர்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் வாடகைதாரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வாடகை டெனன்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் இந்த வீட்டுக்கு ஓனர் அப்படின்ற காரணத்தால் ஓனர்ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ டிக் பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபேஸ் இல்லாமல் கண்டினியூவாக என்டர் பண்ணணும். அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஸ் இன் ஆதார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன ஸ்பெல்லிங்கில் உங்களுடைய நேம் இருக்கோ அதை அப்படியே அந்த இடத்துல கொடுத்துக்குங்க. ஸோ அப்படியே அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண அப்புறமா ஸோ ஃபோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அப்லோட் ஆகலை, அந்த ஃபோட்டோட சைஸை கம்மி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கூகுளில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபோட்டோட டிசைஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணினாக்கா முதல்ல ஒரு வெப்சைட் வந்துருக்கும், அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும், ரீசைஸ் ஆன் இமேஜ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதாவது நீங்கள் எந்த ஃபைலை வந்து கம்மி பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து செலக்ட் இமேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இது கிளிக் பண்ணவுடனே உங்களுடைய ஃபைலை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, எந்த ஃபைலை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறமா கீழே சூஸ் நியூ சைஸ் அண்ட் ஃபார்மட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சைஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வித்து வந்து 70, ஹைட் வந்து 70 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இல்லாத கரெக்ஷன் பண்ணணுனாக்கா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 90% கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக வேணுமா அதிகமாக வேணுமான்றதை நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணால் இதில் வந்து டைப் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை பர்சன்டேஜ் தேவைனாக்கா நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துங்க அது மாதிரி. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தான் வச்சிருக்கேன், எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ எனக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் ரீசைஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா யுவர் இமேஜ் ஹேஸ் பின் ரீசைஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே ஃபைல் வந்து டவுன்லோட் கேட்கும். ஸோ டவுன்லோட் அகேன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ முன்னாள் ஆதார் கார்டில் தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் திரும்ப இபி டிஎன்இபி வெப்சைட் போகிறேன். ஸோ நான் இப்போ டிஎன்இபி வெப்சைட் வந்தாச்சு. வந்த உடனே திரும்ப நான் இப்போ வந்து ஆதாரை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ப்ரௌசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபைல் வந்து வந்திருக்கும், இமேஜ் வந்திருக்கும் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இந்த உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆகலை, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு இமேஜ் வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் ஆயிருக்கும். அப்லோட் ஆன அப்புறமா இந்த மாதிரி பேஜ் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபைல் நேம் வந்துருச்சு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஆதாரோட லிங்க் பண்ண சம்மந்தமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணுறதுக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிவிட்டு சமிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் வந்திருக்கும், திஸ் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுடைய மொபைல் மூலியமாகவே உங்களுடைய ஆதாரை இபி கனெக்ஷனோட லிங்க் பண்ணிக்கலாம். இப்படி லிங்க் பண்ணுறது மூலிமா என்ன நன்மைன்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச 100 யூனிட், வீடுகளுக்கு வழங்கக்கூடிய இலவச 100 யூனிட்டை நீங்கள் வந்து இது மூலமாக பெற முடியும். ஸோ நீங்கள் லிங்க் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாக்கா அந்த 100 யூனிட் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல விவசாயிகள் அப்புறமா ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க அதுபோல் என்னென்ன ஸ்கீம் உங்களுக்கு சப்சிடிலாம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டை உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரோட லிங்க் பண்ணி ஆகணும் அப்படின்றத சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசாங்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக அந்த லைக் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து லிங்க் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்பும் மனித உயிரை காப்போம். நன்றி.